அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பாடி. ஈரான் மீது பதிலடி தாக்குதல் நடத்துவதற்கான நாளை இஸ்ரேல் குறித்துவிட்டதாக அமெரிக்கா கூறியிருக்கிறது. நவம்பர் 5 தேதி நடக்கவுள்ள அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக இஸ்ரேல் ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் என்று அமெரிக்க உளவு அதிகாரிகள் அந்நாட்டின் அரசிடம் தெரிவித்துள்ளார்களாம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னதாக இந்த தாக்குதல் நடக்கும். இஸ்ரேல் கண்டிப்பாக பதிலடி கொடுக்கும். ஈரானில் எண்ணெய் அல்லது அணுசக்தி நிலையங்களை தாக்குவதை விட ராணுவ தளவாடங்களை தாக்குவதற்கு தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் பைடனிடம் தெரிவித்துள்ளார். முழு அளவிலான போரை தொடுக்கும் நோக்கில் மிகப்பெரிய பதிலடியை கொடுக்காமல் மிதமான பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று பைடன் நெதன்யாகுவிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் பைடனின் இந்த கோரிக்கையை நெதன்யாகு ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ராணுவ தளவாடங்களை தாக்குவதற்கு தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே நீடிக்கும் இந்த நிழல் யுத்தம் ஒரு நேருக்கு நேர் ராணுவ மோதலாக வெடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்கு 1 குறைவான நேரம் உள்ள நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் வெடிக்கப் போவதாக வெளியாகும் தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஆதரவு தருவோம், ஆனால் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை ஆதரிக்கப் போவதில்லை என அதிபர் ஜோ பைடன் பிரதமர் நெதன்யாகுவிடம் பகிரங்கமாக தெரிவித்துள்ளாராம். பைடன் மற்றும் நெதன்யாகு சமீபத்தில் போனில் பேசிய போது இதை பற்றி ஆலோசனை செய்துள்ளார். ஈரானுடன் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்க சார்பாக இஸ்ரேலுக்கு ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மேம்பட்ட ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பான தாட் அமைப்பை வழங்கியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை பென்டகன் வெளியிட்டுள்ளது. பென்டகன் தலைவர் லாய்ட் ஆஸ்டின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இஸ்ரேல் நாட்டின் வான் பாதுகாப்பை அதிகரிக்க உதவும் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஸ்பென்ஸ் அந்த நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. தாடை இயக்கும் பேட்டரி உள்ளிட்ட உபகரணங்கள் அதனுடன் தொடர்புடைய அமெரிக்க ராணுவ வீரர்களை இஸ்ரேலுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளது. இதற்கான அங்கீகாரத்தை அமெரிக்க பாதுகாப்புத்துறை அளித்துள்ளது. தாட் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு இஸ்ரேலின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்பை அதிகரிக்கும். இந்த நடவடிக்கை இஸ்ரேலை பாதுகாப்பதற்கும் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்கர்களை ஈரானில் எதிர்கால பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பதற்கும் தாட் உதவும் என்று பென்டகன் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தாட் அமைப்பு இஸ்ரேலுக்கு எப்போது செல்லும், எப்போது களத்தில் பயன்படுத்தப்படும் என்பது தெளிவாக தெரியவில்லை. தாட் அமைப்புடன் சுமார் 100 படை வீரர்கள் அதை இயக்குவதற்காக அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேல் நாட்டிற்கு செல்வார்கள் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்காவின் இந்த முடிவை கடுமையாக விமர்சனம் செய்தார். அமெரிக்க ஏவுகணை அமைப்புகளை இஸ்ரேலில் இயக்குவதால் இதன் மூலம் ஈரானுக்கும் இந்த பிராந்தியத்திற்கும் பாதுகாப்பு ரீதியான குறைபாடுகள் சிக்கல்கள் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி.